கயிறு என் கதை கேள் அத்தியாயம் 15 உண்மையான ஒப்புதல் வாக்குமூலம். உங்களோடு பேசுவது இதுவே இறுதியாக இருக்கலாம். பன்னெடுங்காலம் பழகிய நண்பனை சிறு கைக்குழுக்களோடு பிரிவதைப் போல் என் இறுதி பகுதியை எழுதுகிறேன். மரணத்துக்கு சற்றும் குறைந்தது அல்ல மனதார நினைத்தவர்களை பிரிவது. என் மன பாரம் பகிரும் சுமை தாங்கியாகவே வாசகர்களை பார்க்கிறேன். இப்போது கயிரா உயிரா என்கின்ற பட்டிமன்றத்தில் கடைசி உரை நிகழ்த்துபவனாக உங்களிடத்தில் நிற்கிறேன். எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் தூக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்பதை எனக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பிலேயே பக்கம் 157-158 நீதிபதி தாமஸ், நீதிபதி குவாத்ரி ஆகியோர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 1. எதிரியின் வயது இளம் வயதாக இருந்தால் தூக்கு தண்டனை தவிர்க்கப்பட வேண்டும். 2. சமுதாயத்துக்கு தொடர் பயத்தை ஏற்படுத்தக்கூடியது போன்ற எந்த வன்முறை நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டார் என்பதற்கான சாத்தியக்கூறு இருந்தால் தூக்கு தண்டனையை தவிர்க்கலாம். 3. இன்னொரு நபருடைய ஆதிக்கத்துக்கோ வலுக்கட்டாயத்துக்கோ ஆட்பட்டு அந்த குற்றச்செயலை செய்திருந்தால் தூக்கு தண்டனையை தவிர்க்கப்பட வேண்டும். மேற்படி 3 சாதக காரணங்களும் இந்த வழக்கில் எனக்கும் நளினிக்கும் அப்படியே பொருந்துகின்றன. அந்த குற்றம் நடந்தபோது எனக்கு 20 வயது, நளினிக்கு 25 வயது. நீதிபதி வாத்வா வழங்கிய தீர்ப்பில் 433-434 பக்கங்களில் 18-23-26 வயதுடைய மூவரை இளம் வயதினர் என கருதி அவர்கள் கையில் துப்பாக்கி வைத்து பலரை சுட்டு கொன்று இருந்தபோது கூட விடுதலை செய்யப்பட்ட பழைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்றை மேற்கோள் காட்டி உறுதிப்படுத்தியுள்ளார். 2வது கருத்தை பொறுத்தவரையில் எம்மால் எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்துக்கு வன்முறை அச்சுறுத்தல் நிச்சயமாக ஏற்படாது. ராஜீவ்காந்தி தனிப்பட்ட விரோத உணர்ச்சி காரணமாகவே கொல்லப்பட்டார். அதில் நாம் ஈடுபடுத்தப்பட்டோம் என்பதுதான் நீதிமன்றம் எடுத்த முடிவு. ஒருவேளை நாம் குற்றவாளிகள் என்பது சரி என எடுத்துக்கொண்டாலும் நாம் திரும்ப அப்படி ஒரு தவறை செய்ய நிச்சயம் வாய்ப்பு இல்லை. 3வது காரணத்தை பொறுத்த அளவில் நானும் நளினியும் சிவராசனின் கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் பயந்தோம். சிவராசன் எனக்கு மிக மூத்த எல்டிடிஇ உறுப்பினர். எனக்கு ஒரு கமாண்டராகவும் பாஸாகவும் இருந்தார். சிவராசன் எனக்கு கட்டளைகளை வழங்கினார். இவற்றையெல்லாம் நான் அல்ல, அரசு தரப்பு சான்றுகளே சொல்கின்றன. 3 தருணங்களில் சிவராசனின் நடத்தையை பார்த்து நளினி பீதியடைந்தார். நாம் சிவராசனை மறுத்து பேச முடியாத நிலையிலும் மனதில் எழுந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தி உறுதிப்படுத்தவும் முடியாத நிலையில் இருந்தோம். இவ்வளவு இருந்தும் சிவராசனின் அதிகாரத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் உள்பட்டு அவருடைய கட்டாயத்துக்கு பயந்து அவர் சொன்னதை ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காது செய்தோம் என்று அரசு தரப்பு ஆவணங்கள் சான்றுகள் சொல்கின்றன. மரண தண்டனையை தடுக்க நீதிபதி குறிப்பிட்ட 3 காரணங்களும் எமக்கு சாதகமாக இருந்தும் எமக்கான தண்டனை தளர்த்தப்படவில்லை. நீதிபதி தாமஸ் குவாத்ரி ஆகியோர்களின் தீர்ப்பு பக்கம் 156 குறிப்பிட்டபடி ஏத்ரி முருகன் முதல் வகை நபர்களின் உத்தரவுகளை மட்டும் நிறைவேற்றவில்லை. அத்தோடு மற்றவர்களையும் அந்த உத்தரவுக்கு ஏற்பட வேலை செய்ய வைத்து குற்றமுறு சதியின் இறுதி இலக்கை அடையச் செயல்பட்டார். அதனால் அவர் குற்றமுறு சதியாளர்களின் தலைமைத்துவ மட்டத்தினுள் வருகிறார். லீடர்ஷிப் லேயர் அமாங் த கான்ஸ்பிரட்டேட்டர் என்று முடிவு செய்தனர். அதன் பெயரில் தூக்கு தண்டனையும் கொடுத்தனர். ராஜீவ்காந்தி கொலை தொடர்பாக ஏதாவது செய்யும்படி எனக்கு எவரேனும் உத்தரவு போட்டார்கள் என்பதற்கோ, நான் யாருக்காவது உத்தரவு அல்லது பணிப்புரை வழங்கினேன் என்றோ, அல்லது குறைந்தபட்சம் கேட்டுக்கொண்டேன் என்றாவது சான்று பகரக்கூடிய ஒரு வாசகத்தையாவது அரசு தரப்பு சான்றுகள் சுட்டிக்காட்ட முடியுமா? நான் மறைமுகமாக அவ்வாறு உத்தரவு போட்டதாக கூட எந்தவித சான்றும் கிடையாது. சிவராசன் என்னை நம்பவே இல்லை. என்னிடம் உண்மையை சொல்லக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். உண்மை தெரியக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து என்னை தவிர்க்க வேண்டும் என்பதில் அவர் மிக கவனமாக இருந்தார். இதற்கு அரசு தரப்பு சான்றுகளே உள்ளன. இப்படி இருந்தும் நீதிபதிகள் எப்படி என்னை அந்த தலைமை பட்டியலில் சேர்த்தார்கள் என்பதுதான் புரியாத புரிதிராக இருக்கிறது. ஒருவரை சாகடிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அவரை தலைவராக்கினால் போதும் என நினைத்திருக்கிறார்கள்.
நான் யாருக்கும் உத்தரவு ஏதும் போடவில்லை என்பதற்கும் மற்றவர்கள் உத்தரவுப்படி செயல்பட்டேன் என்றும் உறுதிப்படுத்தும் முடிவுகளின் வாசகங்களை நீதிபதி வாத்பாவின் தீர்ப்பு பக்கங்கள் 106, 147, 141, 366, 368, 369 ஆகியவற்றில் யார் வேண்டுமானாலும் படித்து பார்க்கலாம். அடுத்து எமக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு காட்டிய காரணங்களில் ஒன்று, சம்பவ இடத்தில் ராஜீவ்காந்தி தவிர காவல்துறையினர் உட்பட மேலும் 17 பேர் இறந்தனர் என்பது. இரண்டு எதிரிகளுக்கு A1, A3 தனிப்பட்ட ரீதியில் ராஜீவ்காந்தி மீது வெறுப்பு எதுவும் இல்லாவிட்டாலும் அவர் இந்திய பிரதமராக இருந்து எடுத்த முடிவுக்காக கொல்லப்பட்டார் என்பதும் காரணமாக இருக்கலாம். இவை இரண்டுமே நீதிபதிகள் முதலில் எடுத்த முடிவுகளுக்கு முரண்பட்டு நிற்கின்றன. தீர்ப்பின் பக்கம் 29 ராஜீவ்காந்தியை தவிர வேறு ஒருவரை கூட கொல்ல குற்றமுறு சதியாளர்கள் விரும்பினார்கள் என்பதற்கு நிச்சயமாக எந்தவித சான்றும் கிடையாது என தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு ஆவணம் 77 21/5/91 அன்று ஜெயக்குமார் ஏட்டன் வீட்டுக்கு போன பிறகுதான் பின்னிரவு சுபா அங்கு குண்டு வெடித்ததை பற்றி நளினியிடம் சொல்கிறார். இதுவரை நளினிக்கு குண்டு பற்றி எதுவும் தெரியாது. அங்கு பலர் இறந்ததும் நளினிக்கு தெரியாது. குண்டு சத்தம் கேட்பதற்கு முன்பு வரை தனுவிடம் குண்டு இருந்தது என்பது கூட நளினிக்கு தெரியாது. அதேபோல் 25/5/91 அன்றுதான் தனு வைத்திருந்து வெடிக்க வைத்த குண்டு பற்றி சிவராசன் முதலில் சொன்னதாக அரசு ஆவணம் 81 எழுதப்பட்டுள்ளது. அரசு தரப்பு சான்றின்படியே எமக்கு தெரிந்திராத அதற்கு வாய்ப்பே இல்லாத இறப்புகளுக்கு எம்மை பொறுப்பாக்கி தூக்கு தண்டனை கொடுப்பது என்ன நீதி? நீதிபதிகள் அளித்த தீர்ப்பின் பக்கம் 30 அந்த குண்டு வெடிப்பதால் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதும் சிவராசனுக்கும் அவரது உயர்மட்ட தலைவர்களுக்கும் தெரிந்திருக்கலாம். ஆனால் அதனை கொண்டு அவர்கள் வேறு நபர்களை கொல்ல கருதி இருந்தார்கள் என கருத முடியாது என சொல்லியிருக்கிறார்கள். எமக்கான தீர்ப்பின் போது மட்டும் இந்த வரிகள் மறந்து போனது ஏனோ? இதே நீதிபதிகள் 28, 29 பக்க தீர்ப்புகளில் ராஜீவ்காந்தி மீது இருந்த தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாகவே அவர் கொல்லப்பட்டார். அவர் திரும்பவும் பதவிக்கு வந்தால் தமக்கு ஆபத்து என்று கருதியதும் அதற்கு காரணம் என்பதாக முடிவு செய்யப்பட்டு உள்ளது. இலங்கைக்கு இந்திய இராணுவத்தை அனுப்பியதற்கு தனிப்பட்ட ராஜீவ்காந்தி மட்டும் காரணமல்ல, அது அந்த அரசின் முடிவு. அந்த அரசின் பிரதம மந்திரியாக ராஜீவ்காந்தி இருந்தார் என்பதால் அவர்தான் அனுப்பினார், அவர் மட்டும்தான் அதற்கு பொறுப்பு என்று சொல்வது எப்படி உண்மையாகும்? அடுத்து தடா சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கை விசாரணை செய்கிறபோது அந்த சட்டத்தின் கீழ் வருகிற குற்றங்களுடன் மற்ற சட்டங்களுக்கு கீழ் வருகிற குற்றங்களும் செய்ததாக தெரிந்தால் அவற்றை சேர்த்து சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கலாம். தடா சட்டத்துக்கு கீழ் வருகிற குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கிற போது மற்றைய சட்டங்களுக்கு கீழ் வருகிற குற்றங்களுக்கு சேர்த்து அதே சிறப்பு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கலாம். ஆனால் அந்த குற்றங்கள் தடா சட்டத்தின் கீழ் வருகிற குற்றங்களுடன் கண்டிப்பாக தொடர்பு இருந்திருக்க வேண்டும். இதைத்தான் 12(1) பிரிவின் கீழ் இஃப் த அஃபென்ஸ் அண்டர் த தடா ஆக்ட் இஸ் கனெக்ட் வித் சச் அதர் அஃபென்ஸ் அண்டர் த லாஸ் சொற்றொடர் வலியுறுத்துகிறது. ஆனால் இங்கு அந்த சொற்றொடர் கருத்தில் கொள்ளப்படாது, விடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றம் ட்ரையல் கோர்ட் தடா சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்ட ஒரே காரணத்தினால் அதே சட்டப்பிரிவின் 12 உதவியுடன் பிரிவு 15 கீழ் தயார் செய்யப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தை பயன்படுத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் முடிவெடுத்தது. பிரிவு 12 விசாரிப்பது பற்றியும் தண்டனை கொடுப்பது பற்றியும் மட்டும்தான் உள்ளது. அதில் 14வது பிரிவை பற்றியோ அல்லது ஒப்புதல் வாக்குமூலங்களை அல்லது சான்றுகளை பயன்படுத்துவது பற்றியோ எந்தவித குறிப்பும் வாசகமும் இல்லை. 15வது பிரிவின் கீழ் பதிவு செய்யப்படும் ஒப்புதல் வாக்குமூலங்கள் சான்றுகளாக எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது பற்றி இதே 15வது பிரிவிலும் 21வது விதியிலும் தெளிவாக வெளிப்படையாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் வற்புறுத்தியும் பொய்யாக திரித்தும் கற்பனையாக கடைபிடிக்கப்பட்டு உருவான ஒப்புதல் வாக்குமூலங்களை வைத்தே எங்களுக்கான தீர்ப்பு எழுதப்பட்டது எந்த விதத்தில் நியாயம்?
தடா சட்டம் நீக்கப்பட்ட பிறகும் அந்த சட்டத்தின்படி சுமத்தப்பட்ட குற்றங்களை நீக்காமல் இருப்பது நியாயமா? எனக்கு இந்திய சட்டங்களை பற்றி பெரிதாக எதுவும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு ராஜீவ் கொலை வழக்கு குறித்த அத்தனை சட்டக்குறிப்புகளையும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு தெளிவாக இருக்கிறேன். சட்டத்தை எப்படியெல்லாம் வலையாக்கி எங்களை வளைத்து இருக்கிறார்கள் என்பதை விளக்கவே இவ்வளவு விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன். வழக்கு விசாரணை நடத்திய விதம், அதில் அடுக்கடுக்காக ஏற்பட்ட குளறுபடிகள், இழைக்கப்பட்ட கொடுமைகள், சித்தரிப்புகள், கொலை சதி அறியாத எங்களின் தவிப்புகள் என இத்தனை நாட்களாய் எங்கள் இதயத்தில் சுமையாக வருந்திய அத்தனை விஷயங்களையும் உங்களிடத்தில் இறக்கி வைத்திருக்கிறேன். சுமந்த சித்திரபதைகளில் நான் பகிர்ந்தது 10%தான். ஆனால் அதை படித்துவிட்டே, அப்பா நீங்கள் இப்படியெல்லாம் சிரமப்பட்டீர்களா, ஜூவி படிக்கிறப்ப எல்லாம் அழுதுறேன்ப்பா என கடிதம் எழுதியிருக்கிறாள் என் செல்ல மகள் ஆரித்ரா. கடைசி ஆசையாக அவளை பார்த்துவிட என் மனம் துடிக்கிறது. மரண மேகம் விலகுவதும் சூழ்வதுமாக விளையாடும் நிலை பொறுக்காமல் இந்தியா வந்து என்னை சந்திக்க லண்டனில் இருந்தபடி விசா கேட்கிறாள் ஆரித்ரா. ஆனால் விசா கிடைக்கவில்லை. அப்பன் மகள் பாசம் எல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியுமா என்ன? நீதிமன்றத்தில் அடுத்தபடியாக எங்களின் தூக்குக்கு நாள் அறிவிக்கப்படலாம். ஒருவேளை உண்மைக்கு வெற்றி கிடைத்து எங்களுக்கான தூக்கை ரத்து செய்யும் நாளும் வரலாம். விடிவோ மடிவோ என்கின்ற வினாவின் நீட்சியில் எங்களின் வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறதோ. இந்த சிறு இடைவேளையில் என் தரப்பு நியாயத்தை சொல்ல இடமளித்த ஜூனியர் விகடனை நன்றியோடு நினைக்கிறேன். ஒருவேளை மரணம் தவிர்க்க முடியாததாக எங்களை சூழ்ந்தாலும் உள்ளத்து உண்மைகளை உங்களிடத்தில் இறக்கி வைத்த நிம்மதியில் என் உயிர் சற்று நிறைவோடு கயிறேறும். அத்தியாயம் முற்று. ஆனால் அத்தியாயம் முற்றாகலை. இந்த வழக்கை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லாத நிறைய தகவலை இந்த வழக்கை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பேச போகிறோம். ஸ்டே டியூன்.